நினைவெல்லாம் நீதானே. எபிசோட் 12. மித்ரா ஆதிக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தாளா? அடுத்து எல்லாரும் துணி கடைக்கு போறாங்க. அருண் சைலண்டா புருஷ் கிட்ட அகில அம்மாவை எப்பயாவது வெளியே கூட்டிட்டு போக சொல்றாரு. ஐஷு ஆண்டி, வீட்டில் எல்லாருக்கும் நான் ஸ்பெஷலாக ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. உடனே அகிலா அம்மா, உன் இஷ்டம் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஷு, தேங்க்ஸ் ஆண்டி, நாங்கள் அந்த பக்கம் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்வை அழைச்சிட்டு அந்த பக்கம் சாரி செக்ஷன் பார்க்க போகிறா. ஆதி, அருண், ஷாம் மென் செக்ஷனுக்கு போகிறாங்க. ஐஷுவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அவளுக்கு பதிலாக பார்வை எல்லாருக்கும் சாரி செலக்ட் பண்ண சொல்கிறா. அப்புறம் அவங்களும் மென் செக்ஷனுக்கு போகிறாங்க. ஆதி அங்கே ஷர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ கண்ணாடியில் பார்வை பார்க்குறாரு, சந்தோஷமாக திரும்புகிறாரு. ஐஷு, என்ன பொண்ணுங்க, நாங்களே சாரீ செலெக்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டோம், நீங்கள் என்ன இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அது காரூன், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு ஐஸு அப்படின்னு சொல்கிறாரு. அருண் அப்படி சொல்லவும் ஐஷு, எல்லாரும் நகருங்க, பார்வதி உங்கள் எல்லாருக்கும் செலக்ட் பண்ணட்டும்னு சொல்கிறா. பாரு தயங்குறா. எல்லாரும் கம்பல் பண்ணவே சரின்னு செலக்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு புருஷுக்கு, செகண்டு அருணுக்கு, தேர்டு ஷாமுக்கு செலக்ட் பண்ணுறா. அருண், சூப்பர் செலெக்ஷன், ஆனால் என்ன பார்வதி ப்ரோக்கு செலக்ட் பண்ணலையான்னு கேட்குறாரு. பாரு, பெரியையாவே நல்லா செலக்ட் பண்ணுவாரே, நான் எப்படி அப்படின்னு கேட்குறா. உடனே ஆதி அவள் கண்ணை பார்த்து, ஏன் எனக்கு நீ செலக்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பாரு அந்த நேரடியான கண் தாக்குதலை எதிர்பார்க்கல. ஸோ எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக தலையாட்டிட்டு ஆதிக்கு செலக்ட் பண்ணுறா. ஆதி ஸ்மைலோட அவளை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அவள் ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்து பார்த்து வேணான்னு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆதிக்கும் அது எதுவும் பிடிக்கல. கடைசியாக ஆதி ஒரு ஷர்ட்டை பார்த்து சிரிக்கிறாரு. ஆதி மனசுக்குள்ளே, எனக்கு இந்த ஷர்ட் பிரிச்சிருக்கு, பார்வதியால் இதை கரெக்டாக செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே பாரு கரெக்டாக அந்த ஷர்ட்டை எடுத்து பார்க்குறா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ஆதிக்குன்னு செலக்ட் பண்ணுறா. ஆதிக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண் ஐஷும் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அருண் லோ வாய்ஸில் ஐஷுக்கிட்ட, ஐஸு இந்த கலர் ஷர்ட் தானே அன்னைக்கு ப்ரோ அன்னைக்கு சுடிதார் சூஸ் பண்ணாருன்னு கேட்குறாரு. உடனே ஐஷும் லோ வாய்ஸில், ஆமாம் அருண், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இப்படி இவங்களால் ஒரே மாதிரி யோசிக்க முடியுது. எனிவே அப்போ என் பர்த்டே அன்னைக்கு ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்காக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அருண்னு சொல்ல, அருண் ஆமாம் ஐஸுன்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் பாரு கண்ணாலேயும் பிடிச்சிருக்கான ஆதியை கேட்க, ஆதி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்ணாலே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கண்டும் காணாத மாதிரி மற்றவங்கலாம் இருக்காங்க. இவங்க யாரும் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து டென்ஷனான மித்ராவை கவனிக்கலை. மித்ரா மனசுக்குள்ளேயே, அது எப்படி இந்த சமையல் குவாரி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஆதி பார்ட்டிக்கு போடுறாருன்னு நானும் பார்க்குறேன்னு நினச்சிக்கிறா. துணி ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா அசம்பிள் ஆகுறாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது மித்ரா அகிலாமா கிட்டே ஒரு ட்ரெஸ் கவரை நிட்றா. அகிலாமா குழப்பமாக பார்க்குறாங்க. மித்ரா, ஆண்டி இது ஆதிக்காக நான் தேடி தேடி செலக்ட் பண்ணது, பார்ட்டியில் அவர் இந்த ஷர்ட்டை தான் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்களே இதை உங்கள் கையால் ஆதிக்கிட்ட கொடுங்க ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. அகிலாமா, ரெண்டு பேரும் மாறி மாறி கிஃப்ட் பண்ணுறீங்களா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட அந்த கவரை அகிலாமா கொடுக்குறாங்க. அகிலாமா, ஆதி கேட்டுட்டல்ல பார்ட்டிக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், ஓகேவான்றாங்க. ஆதி ஓகேமான்னு சொல்கிறாரு. உடனே ஐஷு பார்வை பார்த்து, என்ன பார்வதி ஆதி கொஞ்சம் கூட தயங்காமல் சரின்னு சொல்லிட்டாருன்னு கேட்குறா. பாருக்கு முகம் ரொம்ப வாடிடுச்சு. மித்ரா அவளை மறுபடியும் நக்கலாக பார்க்குறா. அப்போ அகிலாமாவுக்கு ஒரு கால் வருது. அகிலாமா பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு யோசனையிலேயே நிற்கிறாங்க. ஆதி என்னாச்சுமான்னு கேட்குறாரு.
ஆதி கேட்கவும் அகிலாம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் மினிஸ்டரோட இப்போ அரேஞ்ச் ஆகியிருக்கு, திடீர்னு எப்படி இந்த மீட்டிங் அரேஞ்ச் ஆகியிருக்குன்னு புரியலை, அதான் யோசிக்கிறேன் ஆதின்னு சொல்கிறாங்க. அருண் புருஷக்கிட்ட உங்கள் வேலையான்னு கேட்க அவரும் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. அருண் அம்மா முக்கியமான மீட்டிங்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. அகிலா அம்மா புருஷ் கூப்பிட்டுட்டு சுந்தரத்தோட போகிறாங்க. ஷாமும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. வனஜாமா மனசுக்குள்ளே ஏதோ சரியாக படலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே வனஜாமா, அதான் ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சுல, வீட்டுக்கு கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. உடனே ஐஷோ, ஆண்டி இன்னும் கிஃப்ட் ஷாப்புக்கு நம்ம போகவே இல்லையே அப்படின்றா. உடனே வனஜாமா, எனக்கு கால் வலிக்குது, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வாங்க கிளம்பலான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அருண், உங்களுக்கு கால் வலிச்சா நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் கிஃப்ட் ஷாப் போகத்தான் போகிறோன்னு சொல்கிறாரு. அருண் அப்படி சொல்லவும் வனஜாமா, என்னை அந்த பக்கம் அனுப்பிட்டு நீங்கள் இந்த பக்கம் கொட்டம் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? அது முடியாது, நீங்கள் போகிற இடத்துக்கு நாங்களும் வருவோன்னு சொல்கிறாங்க. உடனே அருண், ஓ நீங்கள் வந்தால் நாங்கள் கொட்டம் அடிக்க மாட்டோமோ, அதையும் பார்க்கலான்றாரு வனஜாமா. ம், பார்க்கலாம் பார்க்கலாம், பார்வதி எங்கள் கூட காரில் வந்து ஏறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு, திருடங்கிட்டேயே யாராவது சாவியை கொடுப்பாங்களா? உங்களை நம்பியெல்லாம் பார்வதி அவங்க கூட அனுப்ப முடியாது. ஆதி நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி ஆதியை பார்த்து சொல்கிறா. ஐஷு கேட்டதுக்கு ஆதி, சித்தி ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க, போங்க, எப்படி வந்தீங்களோ அப்படியே காரில் கிளம்புங்க, வாங்க நாம் போகலான்னு சொல்ல வனஜாமா ஷாக் ஆயிட்டாங்க. வனஜாமா ஷாக்கில் இருக்கும் போதே நல்லவங்க கூட்டம் காரில் ஏறுறாங்க. குழம்பிக்கிட்டே வில்லிஸும் அவங்க காரில் கிளம்புறாங்க. அருண் ஐஷும் ஃப்ரெண்டில் உட்காடுறாங்க. ஷாம் ஆதி பாரு பின்னாடி உட்காடுறாங்க. ஷாம் வேணும்னு இடம் இல்லைன்னு ஆதியை தள்ளி விடுறாரு. ஆதியும் பாருவும் நெருக்கமாக உட்காந்துருக்காங்க. மீதி மூணு பேரும் குறும்பா சிரிக்க ஆதி பாரு ஆப்போசிட்ல திரும்பிக்கிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தானே? மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் கேட்கவும், ரொம்பவே அருமையான கவிதைகள் கேட்கவும் ஏபிடெல்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கதைகள் மற்றும் கவிதைகளை கேட்டு ரசிங்க. அதுல வர ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.